சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அரிசி மூட்டை வாங்கியவுடன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நாம் பழங்காலத்துலலாம் மூட்டை மூட்டையாக இந்த 75 கிலோ மூட்டை இந்த மாதிரி மூட்டைகள் பெருசு பெருசாக வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்துவாங்க. அதாவது அறுவடை செய்த அந்த நெல், அறுவடை செய்த அந்த அரிசியை வந்து நல்லா பக்குவப்படுத்தி வைப்பாங்க. இதை வந்து உறவுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கவுங்க இந்த பங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குரிய அந்த பங்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி இந்த அரிசி அப்படின்றத பழங்காலத்தில் பத்திரப்படுத்துறது கூட ஒரு நாள் கிழமை பார்த்து பத்திரப்படுத்துவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை நாள் கிழமை பார்த்து தொடங்கணும். அந்த வகையில் நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இல்லையா, உணவுப் பொருள் வீணாகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அந்த அரிசி நாம் வாங்குறதும் கூட புதன் ஹோரையில் நாம் வாங்கணும். புதன் ஹோரையில் நாம் வாங்கும் பொழுது அந்த அரிசி அப்படின்றது நமக்கு வீணாகாது, உரிய நேரத்துக்கு பசியை போக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தரும். முக்கியமாக நாம் அரிசி வாங்கிய உடனேயே அந்த அரிசி அப்படிங்கிறத சிப்பமாக நாம் வாங்குவோம். முன்னாடிலாம் வந்து 75 கிலோ மூட்டை வாங்கினோம், அதற்கு பிறகு இப்போது 25 கிலோ சிப்பம் அப்படின்றத நம்ம வாங்குகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மாதம் மாதம் நான் 25 கிலோ தாம்மா வாங்குகிறேன், இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 25 கிலோ தாம்மா வாங்குகிறேன், அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அரிசி வாங்கிய உடனேயே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியை முறையாக பிரித்து அவங்களுடைய அரிசி ட்ரம்மில் போட்டுட்டோம். அரிசி ட்ரம் அப்படின்னும்போது பழைய அரிசி அந்த ட்ரம்மில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த ட்ரம்மை நல்லா தொடச்சி சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு அந்த சிப்பம் அதை வந்து அப்படியே எடுத்து கவிழ்க்காமல், உங்கள் குடும்பத்தில் ராசியான நபர், நீங்களோ உங்களுடைய கணவரோ மாமனார் மாமியார் உங்களுடைய குழந்தை யாராக இருந்தாலும் அவங்கள 3 முறை அந்த அரிசியை கைகளில் அள்ளி அக்ஷயம் அப்படின்னு அந்த அரிசி ட்ரம்மில் போடலாம், இல்லையா லாபம் அப்படின்னு அந்த அரிசி ட்ரம்மில் போடலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, நான் அரிசி வாங்கும்பொழுது பெரும்பாலும் அந்த அரிசியினுடைய அந்த கோணி அந்த தையல் பிரிச்சுடுவேன், என்னுடைய கணவரை போட சொல்லுவேன். எனக்கு வந்து என்னுடைய கணவர் போட்டார்னா நான் கொஞ்சம் லக்கியாக நினைப்பேன், அதிர்ஷ்டமாக நினைப்பேன். அதனால் என்னுடைய கணவரை வந்து நான் அக்ஷயம் அப்படின்னு போட சொல்லுவேன். அவர் சில சமயத்தில் அக்ஷயம்னு போடுவார், சில சமயத்தில் நமச்சிவாயா அப்படின்னு போடுவார். நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது என்னுடைய குலதெய்வத்தை நான் நினச்சிப்பேன், இஷ்ட தெய்வத்தை நினச்சிப்பேன், சரிங்களா. இப்படி உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கூட மனசை நினச்சிட்டு அரிசியை உங்களுடைய 2 கைகளால் அள்ளி அந்த ட்ரம்மில் 3 முறை போட்டுருங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அந்த அரிசி முழுக்க அந்த ட்ரம்மில் போட்டுருங்க. அந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பிரித்து போட்ட அந்த அரிசியிலேருந்து ஒரே ஒரு கையளவுக்கு எடுத்து உங்களுடைய அன்னதானத்துக்காக, நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கோ இல்லை குலதெய்வம் ஆலயத்துக்கோ உங்களுடைய விருப்பம், அந்த அரிசியை தானத்துக்காக எடுத்து ஒரு கைப்பிடி வச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய அரிசி அப்படின்றத நீங்கள் உணவு சமைக்க பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தினாலும் கூட நம்மளுடைய வீட்டில் அன்னபூரணி எப்பொழுதும் வாசம் செய்வாள். அதே மாதிரி அந்த அரிசி ட்ரம் அப்படின்றத எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த அரிசிக்கு மேலே நிறைய பாரத்தை ஏற்றாதீங்க. அந்த ஒரு சிலர் அரிசி ட்ரம்முக்கு மேலே தேவையில்லாமல் நிறைய டப்பாக்கள் எடுக்கிறது, அதுக்கு மேலே கோணிப்பைகளை வைக்கிறது, இப்படி அந்த அரிசிக்கு மேலே ஏகப்பட்ட பாரத்தை ஏற்றுவாங்க. அது வந்து இடம் வசதி இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லணும் இல்லையா, அதனால் இந்த அரிசி ட்ரம்முக்கு மேலே பெரும்பாலும் பாரம் ஏற்றாமல் இருக்கிறது நல்லது. என்னென்னா அதற்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல விதமான செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல, அதையும் நான் சொல்லணும் இல்லையா. இப்படி அந்த அரிசி ட்ரம்முக்கு மேலே பாரம் அப்படின்றத நிறைய ஏற்றக்கூடாது. அதே மாதிரி அந்த அரிசிக்குள்ளே ஒரு 4 வேப்பிலை
இல்லையா, ஒரு துண்டு வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பகல் நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், அதனால் நான் பேர் சொல்கிறேன். வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது. இல்லையா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா இப்படி ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அந்த அரிசி அப்படின்றது வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உங்கள் குடும்பத்தில் யாராவது தவறியிருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தவறிட்டாங்க, எங்கள் அம்மாவோட நினைவாக எங்கள் அம்மாவுடனுடைய கம்மல், அதை வந்து நான் அரிசி டம்ளர்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி இறந்த நம்மளுடைய முன்னோர்களினுடைய நகைகள், அவங்க பயன்படுத்திய ஏதாவது ஒரு பொருள், இந்த கண்ணாடி, இந்த மாதிரி, அதாவது அரிசி டம்ளர்ல போடக்கூடிய விதமாக சின்னதாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து அதில் போடலாம். போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அரிசி அப்படின்றது எப்பொழுதுமே நமக்கு நிறைவாக இருக்கும். அதே மாதிரி அரிசி ட்ரம்மில் யார் வேணாலும் போய் கை வைக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடாது. அரிசி ட்ரம்மில் குடும்ப தலைவி மட்டும்தான் கையை வைக்கணும். அவ்வளோ ஏங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம நாத்தனார், நம்ம ஓரக்கத்தி வந்தாலும் கூட அவங்களுக்கு கூட அந்த அரிசி ட்ரம்மில் கை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நமக்கு தான் அந்த உரிமை அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் சொல்லி குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்குறீங்களாமா அப்படின்னு தோணலாம், அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள், அவங்கெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதனால் இது இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த அரிசிக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அரிசி அளந்து போடும்போது அன்னபூரணி, நலமகராஜா, உங்களுடைய குலதெய்வம், இவங்களையெல்லாம் மனசை நினச்சிக்கிட்டு நீங்கள் அரிசியை ஊற வைக்கிறது, இந்த ஒலையில் ஏற்றுறது, சதாசர்வ காலமும் அந்த சமையல் பண்ணும்போது இறை சிந்தனை அப்படின்றது இருந்துகிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு அப்படின்றது சுவையான உணவாகவும் உரிய நேரத்தில் பசியை போக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா, இந்த அரிசியை ட்ரம்மில் போடும்போது இல்லை அரிசியை ஒலையில் போடும்போது அரிசி எடுத்து சாப்பிட்ற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த அரிசியை சாப்பிட்ற வழக்கம் அப்படின்றது குடும்பத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாழாக்கும், குடும்பத்தினுடைய நிதி நிலைமையையும் பாதிக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த பதிவும் கூட ஏற்கனவே கொடுத்த பதிவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.